அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான வீடே கம கமனு மணக்கிற அளவுக்கு ஒரு அருமையான காலிஃப்ளவர் சாம்பார் எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, வீடே கம கமனு மணக்கிற அளவுக்கு ஒரு செம்மையான காலிஃப்ளவர் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கறனா, அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இந்த பருப்பை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருங்க. தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை, பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து 2 பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். பருப்பு வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இது மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட வேண்டாம், குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா கொதிச்சு வரட்டும், ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. காலிஃப்ளவர் வேகணும்னு தேவையில்லை, இது லைட்டாக கொதிச்சு வந்த உடனே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இதில் புழு தூசி இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும். இப்போ பாருங்க, சுடுதண்ணியில் போட்டு நல்லா எடுத்து வச்சாச்சு, இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். புளி ரொம்ப போடக்கூடாது, ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன், அதை இந்த தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சிருங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு விசில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதையும் ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க, அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து ஒரு 5-6 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 5 பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறணும் அப்படிங்கிறது தேவையில்லை, அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி பழம், அதுவும் பழுத்த தக்காளி பழமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி ஜாஸ்தியாக போடக்கூடாது, தக்காளி ஜாஸ்தியாக போடணும் சாம்பாருக்கு. அதனால 4 தக்காளி பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். சாம்பாரில் புளி எப்போவுமே கம்மியாக போடணும், இல்லைன்னா நம்ம போடுற காய்கறி வந்து ஒரு மாதிரி புளிச்சு கொடுக்கும். அதனால புளி கம்மியாக போட்டு தக்காளி பழம் ஜாஸ்தியாக போடுங்க. இப்போது தக்காளி பழத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து சாம்பாருக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து ஒரு ஸ்பூனில் கோபுரமாக அள்ளியிருக்கேன், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போது தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. இது காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க.
கிளறி விட்ட பிறகு நம்ம ஊற வச்சிருக்கேன் இல்லையா புளி, அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல ஊத்திடலாம். அடுத்து இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியை ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ காலிஃபிளவர் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு காலிஃபிளவர் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அதை இதுல போட்டுடலாம். இந்த குக்கரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்திடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம சாம்பார் தூள் வந்து கடைசியா போட்டுக்கறலாம். இப்போ இந்த பருப்போட காலிஃபிளவர் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அது கூடவே ஒரு கொத்து அளவு கொத்தமல்லி எடுத்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் தூள் பிளஸ் கொத்தமல்லி இது கடைசியா போட்டா நல்ல மணமா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதுல உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ சாம்பாரை லைட்டா மூடி வச்சிடலாம். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க, ஒரு சூப்பரான காலிஃபிளவர் சாம்பார் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் மணமா இருக்கும். அந்த காலிஃபிளவரோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சூடான சாதம் வச்சு அதுல கொஞ்சமா நெய் ஊத்தி இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அடடா, அதோட டேஸ்ட சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காலிஃபிளவர் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.